जय जय शंकर हर हर शंकर தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி. அவர்கள் தியாகமும் நமது தியாகமும். இப்படிப்பட்ட தியாகத்துக்கு நாம் செய்யக்கூடியது எதுவும் இல்லை. நாம் ஏதாவது செய்துவிட்டால், அதாவது குரு சிஷ்யர்கள் நாம் செய்கிற உபகாரம் எதையோ ஏற்றுக்கொண்டு விட்டால், அப்புறம் அவர்கள் எப்படி தியாகிகளாக முடியும்? ஆகவே இப்படிப்பட்ட ஐடியலை நானும் நீங்களும் சொல்லி சொல்லி ஒரு ஊக்கம் உண்டாக்குவதை தவிர இதில் நாம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அடுத்தபடியாகத்தான் நான் சொன்ன ஸ்கீம்கள், அதாவது மூலதனம் வைத்து சம்பாவனை, ஸ்காலர்ஷிப் முதலானதுகள் கொடுத்து போஷிப்பது. இங்கேதான் நாம் ஏதோ கொஞ்சம் தியாகம் செய்ய இடம் ஏற்படுகிறது. திரவிய ரூபத்தில் பொருள் உருவில் தியாகம், நம்முடைய நேரத்தை தியாகம் செய்து இதை பற்றி சிந்திப்பது, காரிய ரூப தியாகம் ஆகியவை கொஞ்சமாவது செய்வது, வேதம் மங்கி போகாமல் ரட்சித்து ஈஸ்வர அனுகிரகத்தை பெறுவதற்கான ஸ்கீம்கள், பிக்ஷாச்சரியம் ஒரு பையனுக்கு அளிக்கிற பணிவையும் அந்த பணிவின் வழியாய் அவனுக்கு ஏற்படும் மற்ற பண்புகளையும் நான் ரொம்பவும் முக்கியமாய் நினைப்பதால், இந்த ஸ்கீம்களிலேயே நியமாத்தியன திட்டம், பண்டைய பிரம்மச்சரிய பிக்ஷாச்சரிய நியமங்களோடு மாணவன் கல்வி கற்கிற திட்டம் என்பது போலவும் சிலது வைத்து இவ்வழியில் படிக்கிறவனுக்கு அதிகப்படி சம்பாவனைகள் செய்கிறோம். ஏதோ ஒரு தினசிலாவது குருகுல வாசம் என்ற பெயரும் அதன் உசந்த லட்சியமும் ஓட்டி கொண்டிருக்கும்படியாக ஒரு இண்டிவிஜுவல் குருவுடனேயே 10 பசங்கள் சேர்ந்து வாழும்படியாக திட்டங்களை போட்டு நடத்தி வருகிறோம். ரோம் என்று உங்களிடமிருந்து பிரிந்து நாங்கள் யாரோ இருக்கிறார் போல சொன்னது சரியில்லை. நீங்கள் எல்லாரும் நடத்தி வைக்க வேண்டிய உங்கள் திட்டம்தான் இவையெல்லாம். ரொம்பவும் ஓஹோ என்று ஆதரவு கிடைக்காவிட்டாலும், வேதாபியாசம் மேற்பிடித்து கொள்ளும் என்று நம்பிக்கை தருகிற அளவுக்காவது ரெஸ்பான்ஸ் கிடைத்திருக்கிறது. இதை ஓஹோ என்றே செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதைவிட ஜன்மா எடுத்ததற்கு பிரயோஜனமாக நீங்கள் செய்யக்கூடிய தூண்டு இல்லை. இப்போது அத்தியனம் செய்த பிராமணர்கள் எங்கேயோ சில இடங்களில்தான் இருக்கிறார்கள். அவர்களிடம் யாருக்காவது நீங்கள் சொல்லி வைக்கக்கூடாதா என்றால், யாருக்காவது என்றால் யார் வருகிறார்கள்? தட்டு தூக்கினாலும் தூக்குவோம், இதற்கு வரமாட்டோம், இதில் கால் வயிற்று கோழுக்கு கூட வழியில்லை என்று நன்றாக தெரிந்து கொண்டுள்ள நீங்களே எங்களை கூப்பிடுகிறீர்களே என்று கேட்கிறார்கள். இனிமேல் யாராவது வந்தால் சொல்லிக் கொடுப்பதற்கு எங்களுக்கே ஞாபகம் இருக்குமா என்று சந்தேகம் என்று பதில் சொல்கிறார்கள். இவர்கள் தங்கள் வித்தியையை அபிவிருத்தி செய்து கொள்ள வசதி செய்து தராமல் வாஸ்தவமாகவே அடியோடு மறந்து போகவிட்டால் அதை காட்டிலும் நமக்கு அவகீர்த்தி இல்லை. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.